திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் அவர்களே, வரவேற்பு இருக்கின்ற கீழ் கோத்தகிரியினுடைய ஒன்றிய செயலாளர் சகோதரர் பீமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எம் ராஜு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் போஜன், வீரபத்ரன், கருப்பையா, ராஜேந்திரன், ராம்குமார், ஜெயக்குமாரி உள்ளிட்ட நிர்வாகிகளே, சண்முகராஜ் உள்ளிட்ட மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகளே, ஜாஸ்மின், சுப்பிரமணி, முருகன், விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளினுடைய மாவட்ட நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் நேரம் கருதி சுருக்கமாக உரை நிகழ்த்தியிருக்கின்ற நீலகிரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழக அரசினுடைய முன்னாள் கொறடா எனது அன்பிற்குரிய அண்ணன் முபாரக் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மகளிரணி, மாணவரணி, இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கு மீண்டும் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து இந்த மேடையில் இருக்கின்ற நாங்கள் கழக ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றி பீடுநடை போடுகிறதா என்று நாங்கள் ஆய்வு செய்வதற்கும், கொடுத்த வாக்குறுதிகளை வாக்களித்த எங்களுக்கு நிறைவேற்றினீர்களா என்று கேட்கின்ற உரிமை உங்களுக்கும் இருக்கின்ற காரணத்தால் இந்த 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பேசுவதும் நீங்கள் கேட்பதுமாக தமிழ்நாடு முழுக்க சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தலைமை கழகத்தினுடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒன்றிய தலைநகரங்களில், மாவட்ட தலைநகரங்களில், நகர தலைநகரங்களில், பேரூர் தலைநகரங்களில் ஏறத்தாழ 1400 பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நடக்கிறது. நான் மத்தியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறேன், அமைச்சராக பணியாற்றியிருக்கிறேன், இந்தியாவில் ஏறத்தாழ எல்லா மாநிலங்களுக்கும் அமைச்சராக செல்லுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். அந்த மாநிலங்களிலெல்லாம் எந்தெந்த கட்சிகள் எப்பப்போது ஆட்சிக்கு வருகிறது என்பதையெல்லாம் நான் அந்த முதலமைச்சர்களையெல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறேன். வெளிநாடுகளுக்கு போகிற போது அந்த நாட்டு பிரதமரனை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன், அந்த நாட்டு அமைச்சர்களை பார்த்து பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். அந்தந்த நாடுகளில் அரசியல் கட்சிகள் எப்படியெல்லாம் ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன உத்திகள் கையாளுகின்றன என்பதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். செய்த சாதனைகளையும் நான் அறிவேன். ஆக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற ஆட்சி முறை அரசியல் அமைப்பு, உலக நாடுகளிலே இருக்கின்ற ஆட்சி முறை அரசியல் கட்சிகளுடைய அமைப்பு, இவைகளெல்லாம் தெரிந்தவன் என்ற முறையோடு சொல்கிறேன். ஒரு மாநில கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 2 ஆண்டுகளை முடித்துவிட்டு ஒரே நேரத்தில் 1400 பொதுக்கூட்டங்களை நடத்துகின்ற ஒரே இயக்கம் உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வலிமை மிக்க ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு திகழ்கிறார். இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திராவிட மாடல் என்றால் என்ன, அது உண்டா இல்லையா, இவர்களுக்கு ஆராய்ச்சி. அரசியல் சட்டத்தில் இருக்கிற பணிகளை செய்யுங்கள் என்று ஒரு ஆளை அனுப்பி வைத்தால் கிராமத்திலே சொல்வார்கள், மேய்கின்ற மாட்டை இன்னொரு மாடு கெடுக்கும் என்று சொல்வார்கள். அதை போல இங்கே இருக்கின்ற மாடுகள் எல்லாம் ஒழுங்காக மேய்ந்து கொண்டிருக்கிற போது எங்கோ இருந்து ஒரு மாடு வந்து இருக்கின்ற மாடுகள் எல்லாம் கெடுப்பதை போல் இன்றைக்கு திராவிட மாடல் பொய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாடு வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் சாதி கடந்த மதம் கடந்த எல்லோருக்கும் எல்லோருக்குமான அரசு, திராவிடம் என்று சொன்னால் ஆண் பெண் பேதமில்லாமல் எல்லோருக்கும் உரிமையை வழங்குவது,
திராவிடம் என்றால் முதலாளி தொழிலாளர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவுகளை பேணி அவர்கள் உரிமையை பாதுகாப்பது. ஆக சமதர்ம சமுதாயம் எல்லா தரப்பினருக்கும், விளிம்பு நிலை மக்களுக்கு, சமூகத்தினுடைய பெரும்பாலான கண்ணோட்டத்திற்கு உள்ளே வராதவர்கள். திருநங்கைகள் எத்தனை பேர்? 130 கோடி பேர் இருக்கின்ற ஒரு நாட்டில் திருநங்கைகள் எத்தனை பேர்? 1 லட்சம் 2 லட்சம் கூட தேவாது. ஆனால் அவர்களையும் கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் ஆட்சி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அருந்ததிகள் எத்தனை பேர்? அவர்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். திருநங்கையை ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் வர முடியுமா? வர முடியாது. அருந்ததியர் மட்டுமே ஓட்டு போட்டு வர முடியுமா? வர முடியாது. நீலகிரி இருக்கிறார்கள் இருளர்கள், தோழர்கள், இவர்களெல்லாம் மனித பிறவிகள் தான். அவர்களுக்கும் உணவு வேண்டும், அவர்களுக்கும் உடை வேண்டும், அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கும் பசி, தூக்கம், காமம் எல்லாம் ஒன்றுதான். ஏதோ ராஜாவோ முபாரக்கோ பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 இட்லி தேவைப்படுமா? நாங்கள் வசதியாக இருக்கிறோம் என்பதற்காக 10 காரை வைத்துக் கொண்டு கையை வெட்டி ஒரு காரில், காலை வெட்டி ஒரு காரில் போக முடியுமா? 9 நாளி உடுப்பது மூலமே, அதுதான் திராவிடம். எவ்வளவு இருந்தாலும் இவ்வளவுதான் சாப்பிடலாம். எவ்வளவு துணி இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு நிமிஷம் போட்டுக்கலாம். 10 வேட்டி கட்டிக்க முடியுமா? உங்கள்கிட்ட 10 புடவை இருக்கு, வசதியானவங்க இல்லாதவங்க ஒரு சில தான் இருக்கு, உடனே 10 புடவை சுத்திப்பீங்களா? அப்ப இருக்கிறவர்களையும் இல்லாதவர்களையும் பார்த்து நேர்ந்து நிறைவி ஒரு சமூக நீதியை தருவதுதான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்துக்கும் இங்க வந்திருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன சம்பந்தம்? அவர் சனாதனம் பேசுகிறார். இந்த ஜாதி தான் உயர்ந்தது, பிராமணன் தான் உயர்ந்தவன். எங்களுக்கு தான் படிப்பு. மனிதருக்கு ஏது படிப்பு? பறையருக்கு ஏது படிப்பு? 2000 ஆண்டுகளமாக இல்லை. எனவேதான் திராவிடம் சிலருக்கு கசக்கிறது என்றால் அவர்கள் சமூக நீதியை, சமத்துவத்தை விரும்புகிறவர் அல்ல. எனவே இந்தியாவே இன்றைக்கு சனாதனத்தை நோக்கி போய்விடுமோ என்ற அந்த நேரத்தில் இல்லை, இங்கே ஒரு குரல் இருக்கிறது, உங்கள் சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்கள் மொழி திணிப்பை, சமஸ்கிருதத்தை, இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கல்வி கற்று பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு திராவிட மாடல் தான் சிறந்தது என்று சொல்லுகிற துணிச்சல் ஒரே ஒரு தலைவனுக்கு உண்டு என்றால் அந்த தலைவனுடைய பெயர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த ஆட்சிக்கு 2வது ஆண்டு. நீங்கள் ஒருவரை சிந்தித்து பாருங்கள், 2வது ஆண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சி வருகிற போது, முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது நம்முடைய முதலமைச்சர் என்ன மனநிலை இருந்தார்? உங்களுக்கு தெரியாது, எனக்கு நேரடியாக தெரியும். அவர் முதலமைச்சராக அவருடைய வீட்டிலே இருந்து புறப்படுகிற போது நான் உடன் சென்றேன். அடுத்த காரணம் தான் போன எல்லாரும் தலைவர் எல்லாம் வீட்டில் கிளம்பும் போதே தெரியும். அன்றைக்கு கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தது, எல்லாம் மாஸ்க் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கும். முதலமைச்சரே மாஸ்க் போட்டுதான் பதவியேற்றுக்கிட்டார். ஆனால் அவருடைய முகத்திலே ஒரு இறுக்கம், முகத்திலே ஒரு கலக்கம், ஒரு இனம் புரியாத இயக்கம், பயம் எல்லாம் இருந்ததை எங்களை போன்றவர்கள் உணர்ந்தார்கள். என்ன காரணம்? வாழ்க்கையில் ஒரு தடவை முதலமைச்சர் ஆகும்போது எவ்வளவு சந்தோஷமான விஷயம், எல்லாத்துக்கும் கிடைக்குமா? 2009 உங்க முகம் தெரியாம நாங்க வந்தனே, இங்க இருக்க ஜனங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு வந்தேன், பயந்து போய் தானே வந்தேன், கலவரத்தோடு தானே வந்தேன். 400 மைலுக்கு அப்பாலை வந்திருக்கிறோம், அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க வந்தனே. ஆனால் அன்றைக்கு நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்களே, நீங்கள் அனுப்பி வைக்கிறவரை எனக்கு பயம். அனுப்பி வைத்ததற்கு பிறகு நான் மகிழ்ச்சியா இருந்தேன், ஆனா அனுப்பி வைக்கிற வரைக்கும் பயம். கொத்தகிரி ஓட்டு போடுமா, சோலூர் மட்டும் ஓட்டு போடுமா, படுகர் ஓட்டு போடுவாங்களா, தோட்டத் தொழிலாளர் ஓட்டு போடுவாங்களா, முஸ்லீம் ஓட்டு போடுவாரா, கிறிஸ்துவர் ஓட்டு போட, பயம் தானே. ஆனால் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு புன்னகை, மீண்டும் மத்திய அமைச்சராக கலைஞர் ஆக்கினார், இன்னும் புன்னகை. அப்படிப்பட்ட புன்னகையை முதலமைச்சர் முகத்தில் நான் பார்த்தேனா? பார்க்கல. அப்படியே இருக்க மாறுதார். என்ன காரணம்? அவருக்கு ஒண்ணும் பயம் இல்ல, அவர் ஏற்கனவே எல்லாம் பார்த்தவர். சென்னையினுடைய மேயராக, சட்டப்பேரவை உறுப்பினராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக எல்லா நிர்வாகத்தையும் பார்த்தவர் தான். ஆட்சியை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற பயம் அவருக்கு இல்லை. ஆனால் ஆட்சியை நடத்துவதற்கு போதுமான பொருளாதாரம் இருக்கிறதா என்கிற பயம், எப்படி இந்த சவால்களை எதிர்கொள்ள போகிறோம் என்கிற பயம். 6 லட்சம் கோடி கடன் யாரு? எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு போனார். 1 கோடி 2 கோடி அல்ல, 6 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனார். கஜானாவை களவாடினார்கள். ஒரு பக்கம் கஜானா காலி, 6 லட்சம் கோடி கடன்,
இன்னொரு பக்கம் மாஸ்க் போட்டு நம்ம என்ன காரணம்? எங்க பார்த்தாலும் மரண ஓலம். ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் இல்ல, மருந்து இல்ல, கையில பணம் இல்ல. ஆக ஒரு பக்கம் கடை, இன்னொரு பக்கம் எங்க பார்த்தாலும் சாவு குரல். ஆஸ்பத்திரியில பெட் இல்ல, ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கி வெளியே உட்கார்ந்துருக்கான், மூக்கல ஓடிட்டு இருக்கு, அங்கேயே இறந்து போற ஆட்டோல. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் முதலமைச்சர் பதவி அவருக்கு வருகிறது. அப்ப இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த நாட்டை எப்படி வழிநடத்த போகிறது என்ற பயம் அவருக்கு இருந்தது. நான் இன்னும் சொல்லட்டுமா? இங்க நான் வந்து இது சொந்த ஊர் எனக்கு நீலகிரி, இங்க சொல்றது பிரச்சனை இல்ல. ஆனா நாடாளுமன்றத்திலே சொன்னேன், முன்னூத்தி 350 பேர் பிஜேபி அணி. இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது? போன மாசம் 6 தேதி தான் பிஜேபியினுடைய தொடக்க நாள், கட்சி ஆரம்பிச்ச நாள் அந்த நாள் தான் ஏப்ரல் 6. அந்த ஏப்ரல் 6 350 பேர் மஞ்சள் துண்டு உள்ள வந்தான், ஜெய் ஸ்ரீராம் வந்தான். நாங்க 38 பேர் கருப்பு சட்டை, 350 பேர் பெரும்பான்மை துணர்ல உட்கார்ந்துருந்தாங்க. வெறும் 38 பேர் தான் கருப்பு சட்டையோட போய் பெரியார் வாழ்கணும் உட்கார்ந்துட்டாலும் முடியாது. திராவிட மாடலுக்கு முன்னால் ஆரிய மாடல் எடுபடல. அந்த நாடாளுமன்றத்தில் நான் பதிவு செய்தேன், என்ன தெரியுமா சொன்னேன்? கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்தது, 56 இஞ்சி மோடிக்கு. நான் பாகிஸ்தானை பார்த்து பயப்பட மாட்டேன் பார், சீனாவை பார்த்து பயப்பட மாட்டேன் பார், ராகுல் காந்தி எனக்கு ஜுஜுபி பார், அவ்வளவு பெரிய வீர. அந்த வீர வெளியே வந்தாரா கொரோனாவில்? வெளியே வந்தாரா? அவர் அமைச்சர்களுக்கு அமைச்சர்கள் யாரும் வந்தாங்களா? இங்க எடப்பாடி பழனிசாமி வந்தாரா? விஜயபாஸ்கர் வந்தாரா? இந்தியாவில் ஒரே ஒரு மந்திரி வெளியே வந்தானா? ஒரு முதலமைச்சர் வெளியே வந்தானா? நான் இன்னும் கேட்கிறேன், உலகத்தில் ஒரு பிரதமர் வந்தானா? ஆனால் அன்றைக்கு மருத்துவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டிய உடையை போட்டுக்கொண்டு உள்ளே போய் கொரோனா நோயை தொட்டு நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே தலைவன் இந்த முக்கியமான கருணாநிதி ஸ்டாலின் தான். அதனாலதான் அவருக்கு அந்த பயம், அந்த பயத்தோடு உள்ள போன. போனதற்கு பிறகு என்ன? நாங்கள் வந்து நீங்க ஒரு நல்ல தலைவனுக்கு என்ன தெரியுமா, ஆட்சி அதிகாரத்துக்கு பல பலன் தெரியறது மட்டும் பார்க்க கூடாது, இருட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். எல்லாம் கொரோனாவை பார்த்தோம், செத்து போனவனை பார்த்தோம், செத்து போனவனுடைய உறவினர்களை பார்த்தோம். ஐயோ அம்மா இறந்து போச்சு, பையன் என்ன பண்ணுவான்? ஐயோ சம்பாதித்த ஒரே அப்பா இருந்தாரு, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு பார்த்தோம். ஆனா இன்னொன்னு பார்த்தோமா, இந்தியாவில் வேற எவனும் பார்க்கல இவரை தவிர. எது சொல்லுமா? கடன் முடியும் ஒரு வருஷம், 6 மாசம் நமக்கு நோய் இல்ல. ஒரு கொத்தனார், ஒரு சித்தால் நோய் எனக்கு இல்ல. கொரோனா எங்களுக்கு யாருக்கும் வரல, பத்திரமா இருந்தேன். ஆனா சம்பளம் இல்ல, சாப்பாட்டு வழி இல்ல, எப்படி போக? கொரோனா நோயாளியை பார்த்த முதலமைச்சர் இருந்தான், செத்து போனவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்த நட்டையோடு கொடுத்த முதலமைச்சர் இருந்தாங்க நாட்டில். ஆனால் கொரோனா வராமல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கூலி தொழிலாளி, நெசவாளி, அடிமை வேலை செய்கிறவன் இவனுக்கெல்லாம் என்ன செய்வது என்று எந்த மூளைக்கும் தோன்றவில்லை. இந்த மாமனியினுடைய மூளையில் தான் தோன்றியது, ஒரு காருக்கு 4000 ரூபாய் குத்தர். இதெல்லாம் நாங்க சொல்லியா கொடுத்தோம். அதுக்கு பிறகு முதலமைச்சராக வந்தார். கொரோனா அப்பாவை இழந்துச்சு ஒரு குழந்தை, 6 வயசு பையன், அம்மா நிக்குது விதவை. ஐயோ சாமி எனக்கு 4 நாள் இந்த ஊடுதான், நாங்க ரெண்டு பேரும் தனம் போனாதான் சாயங்காலம் ஜீவிதம். அவர் செத்து போயிட்டாரு, இந்த பையனை எப்படி காப்பாற்றுவோம்? தேர்தலுக்கு நாங்க சொன்னோமா? அப்பயே அறிவிச்சார், உடனே அறிவிச்சார், 3000 ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய். 4 நாள் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு போனார், அங்க பார்த்தா இதை விட மோசம், அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, பாட்டிட்டு இருந்து. ஐயோ இப்படி ஒரு கதா, உடனே அறிவிச்சார், ரெண்டும் போயிருந்தாக்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தமே, கொடுத்தமில்ல, எல்லாம் கொடுத்தோம். ஆக எந்த சூழ்நிலையை முதலமைச்சராக வந்தார்? வந்ததற்கு பிறகு உடனே 1000 ரூபாய் கொடுக்கலையே, 1000 ரூபாய் கொடுக்கலையே, 1000 ரூபாய் கொடுக்க, என்னப்போ நாங்க என்ன சொன்ன தேர்தலுக்கு? நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றும் திட்டம்னு சொல்லியிருக்கோம். வருஷம் ஒண்ணுதான் ஆச்சு, அதுக்குள்ள என்ன அவசரம்? வீட்டுல பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் கேட்கிறோம், அடுத்த வருஷம் குழந்தை பேரனை பாக்கணும்னு ஆசை இருக்கு சொல்றோம், அவ்வளவுதானே. குற்றம் ஒரு வருஷம் நிதானம் கேட்கணும், 3வது வருஷம் என்னாச்சு என்ன அர்த்தம்? குத்திக்கிறத எடுத்து கல்ல பதவி அறிவிச்சிட்டாரு. ஒரு ஆட்சி வந்ததற்கு பிறகு எதிர்கொண்ட சவால், அந்த சவாலை எந்த வந்த விதம், அதற்கு பிறகு அவர் ஆட்சி இருக்கிற திட்டங்கள், தேர்தல் அறிக்கை சொன்னீங்களே உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றேன். நான் வந்து 6வது வகுப்புல இருந்து 1வது வகுப்புல இருந்து சட்ட மேற்படிப்பு வரை தனியார் பள்ளிக்கூடத்தை தொட்டதே இல்லை, அரசாங்க பள்ளிக்கூடத்தை தான் படிச்சேன். அரசாங்க
பள்ளி கூடத்தில் மட்டுமே படிச்சு அரசாங்க கல்லூரியில படிச்சு அரசாங்க கல்லூரியில சட்டம் படிச்சு நான் பேசுற ஆங்கிலத்தை எவ்வளவு குறை சொல்ல டெல்லியில நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கு என்ன சூழல், தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக வந்து விட்டது. அந்த தனியார் பள்ளிகளுக்கு என்ன பூட்ஸ் போட்டுக்கணும், டை கட்டிக்கணும், அப்படி புள்ள போனா தான் படிக்க நினைக்கிறான். அப்போ அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கலவா, மேல்நிலை பள்ளிகள், அரசு பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால ஐஏஎஸ் ஆக முடியாது, நம்மளால அமைச்சர் ஆக முடியாது, நமக்குலாம் இங்கிலீஷ் வராது என்ற தாழ்வு மனப்பான்மை. அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்கு ஒரு திட்டம் வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய செயலாக்க திட்டத்தை தனியார் பள்ளிக்கூடத்திற்கு அளவுக்கு இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு போனால்தான் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், படுகர்கள், தோடர்கள், இருளர்கள், இவர்கள் எல்லோரும் முன்னுக்கு வருவார்கள் என்பதற்காக அதற்காகவே ஒரு சிறப்பு திட்டம், புதுமை கல்வி திட்டம் ஒன்று கொண்டு வந்தார். 40,000 கோடி ரூபாய் ஒதுக்குறார் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும், ஒன்றல்ல இரண்டல்ல. அதே போல மருத்துவம், கலைஞர் இருக்கும்போது வருமுன் காப்போம், அவருடைய பிள்ளை எல்லாம் அவரு, இவர் அதை தாண்டி ஒரு பக்கம் போய் இல்லந்தோறும் கல்வி, இல்லந்தோறும் மருத்துவம் என்று சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு துறையாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் விவசாயிகளுக்கு நான் ஒரு விவசாயி பிள்ளைங்க சொல்றேன், எடப்பாடி அரசாங்கத்தில் விவசாய மின்சார மோட்டார் கேட்டு இணைப்பு கேட்டு கொடுத்த பட்டியலுடைய எண்ணிக்கை, கொடுத்த விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் கையே வைக்கிறவர். இதுல வேற என்ன தெரியுமா சொன்னாரு, எங்க ஆட்சியில் கரண்ட் கட்டே கிடையாது, செந்தில் பாலாஜி வந்தோம்னு கரண்ட் கட்டு வருதுனாரு. எப்ப கரண்ட் கட்டில்ல, புது மின்சார இணைப்புகள் தரவே இல்லை, 1 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு அப்ளிகேஷன் பெண்டிங் கை வைக்கல. அவன் கிணத்த வெட்டி உட்கார்ந்துருக்கான் விவசாயி, 1,00,000 ரூபாய் கிணத்த வெட்டிட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு மின்சாரம் இல்லாம உட்கார்ந்துருக்கான், அதை பத்தி ஒரு கவலை இல்ல. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 1,50,000 பம்பு செட்டுகளுக்கு மின்சாரத்தை, இலவச மின்சாரத்தை கொடுத்தது இந்த. அதே மாதிரி பெண் பிள்ளைகள்லாம் சொல்றேன், நாங்க இப்போ இந்த போன பட்ஜெட்ல 10 அரசு கல்லூரி அமைக்கும் சொன்னார், பட்ஜெட்ல காலையில் அறிவிச்சார் முதலமைச்சர், இந்த ஆண்டு 10 அரசு கலைக்கல்லூரிகள் அமைக்கப்படும். சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் ஒரு லெட்டர் கொடுத்தேன். ஊட்டியில காலேஜ் இருக்கு, கூடலூர்ல காலேஜ் இருக்கு, மேட்டுப்பாளையத்தில் காலேஜ் இருக்கு, சத்தியமங்கலத்தில் காலேஜ் இருக்கு, என் தொகுதியில் எல்லா இடத்துலயும் காலேஜ் இருக்கு. அடுத்த வருஷம் 300 தரேன்னு இருக்காரு, 300 கூட மெதுவா வரலாம் தப்பு இல்ல, ஏன்னா பக்கத்துல ஊட்டி இருக்கு. ஆனா என்னுடைய தொகுதி தாளவாடின்னு ஒரு மலை, இந்த மாதிரி ஒரு மலை, அங்க தேயிலை கிடையாது, ஒரு மலை. அந்த மலையில பவானி சாகர்ல லிங்காயத்து இருக்காங்க, அருந்ததிகள் இருக்காங்க, ரொம்ப தூரம், பஸ் போறதே கஷ்டம், அந்த மக்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கீழே இருக்கணும். இந்த பெண் பிள்ளைகளை கல்லூரி இல்லாத காரணத்தால் ஈரோட்டுக்கு அனுப்பணும், இங்க இல்லன்னா சத்தியமங்கலத்துக்கு அனுப்பணும். சத்தியமங்கலத்தில் 5 மணிக்கு கிளாஸ் காலேஜ் விட்டுச்சுன்னா அங்க ஊடு போய் சேரத்துக்கு 8 மணி ஆகும், இடையில யானை மறிச்சுக்கும், பஸ் நின்று போவோம், 2 பஸ் முட்டிக்குச்சுன்னா ரோடுக்கு பிளாக் ஆயிடும், அப்படி இருக்கு ரோடு, நீ போய் பாத்துருந்த யாராச்சும். அங்க கல்லூரி இல்லாததால் 12ஆம் வகுப்புக்கு மேல் எந்த பெண் பிள்ளைகளும், ஆம்பளை பிள்ளைங்க கூட போய் ஆசிரியர் சேர்த்து விட்டுறாங்க, போய் படிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க அனுப்ப பயம். அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் அவர் முன்னேறல. நான் முதலமைச்சருக்கு போய் சொன்னேன், 10 கல்லூரி கொடுத்துருங்க, என் தொகுதியில் ஒரு ஓரமா இருக்கு தாளவாடி, அங்க லிங்காயத்துகள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அருந்தர்கள் இருக்கிறாங்க, ஒரு கல்லூரி வேண்டும் சொன்னேன். அதற்கு அடுத்த நாள் உடனடியாக ஆணையை கொடுத்து ராஜா கேட்டார் அங்கே கல்லூரி எழுதினார். இன்றைக்கு 350 பெண் பிள்ளைகள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த 350 குடும்பத்திற்கும் கல்வி கண்ணை திறந்து வைத்த பெருமை இந்த மாமனிதர் முத்துவேல் கருணாநிதி சாமி என்ற அந்த மகத்தான மனிதனோ. ஒரு அரசாங்கம் எதையெல்லாம் பாக்குது, சரி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், இப்ப நீங்க வந்து காமராஜர் வந்து மதிய உணவு கொடுத்தாரு, காலையில சாப்பாடு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு, அப்படியே சாப்பாடு என்ன சாப்பாடு, காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சா 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் தான் ஒரு மாணவனுடைய கிரகிப்பு தன்மை அதிகமா இருக்கும், மதியானத்துக்கு மேல கொஞ்சம் குறைஞ்சிடும், அப்பதான் கொட்டாய் விடும். காலையில 10 மணிக்கு சொன்னா பசுமரத்தாணி மாதிரி பிடிக்கும் டக்குன்னு, ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கான், அப்ப அவன் பசியா இருக்க கூடாது, அப்படியே பசியா இருந்தாலும் நல்ல சாப்பாடு ஊட்டமா சாப்பிட்டு இருக்கணும். அப்ப முதலமைச்சருக்கு ஒரு கணக்கு வந்துச்சு, ஏழை எளிய பள்ளிக்கூட மாணவர்கள், ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் காலை சிற்றுண்டி சரியா இல்ல, இல்லன்னா முதலாளே வடிச்ச கஞ்சியை கொஞ்சம் கொடுத்து அனுப்புறாங்க பாவம், அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, மதியானம் பள்ளிக்கூடத்துல பெல் அடிச்சு சோறு போடுற வரைக்கும் இவன் பசிய பாக்குறானே தவிர பாடத்தை பார்க்க மாட்டேங்கிறான்.
அதற்கு என்ன செய்வது என்று கேட்டபோது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை முதன்முறையாக ஒரே ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதர் தான் சாலை சுத்தம் திட்டத்தை கொண்டு வந்தார். நான் தாளவாடியில் சொன்ன பெண்களுக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் போக முடியல, சரி கண்ணூர்ல சேர்த்தாச்சு. போனதான் முபாரக் நம்ம தெரியும் மெடிக்கல் காலேஜில் போய் ஒரு புதிய பேருந்தெல்லாம் கொடுத்துட்டு புதிய பிளாக் எல்லாம் திறந்தோம். நானும் ஏவா வேணும் அமைச்சரும் அங்க ஒரு 10 பெண் பிள்ளைங்க பேசணும்னாங்க. அதுல ஒரு பெண் பிள்ளை பேசுது, ராமச்சந்திரன் நானு ஏவாவேலு கலெக்டர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பெண் பிள்ளை பேசுது, நான் வந்து ஒரு செருப்பு தைக்க தொழிலாளருடைய பெண், எனக்கு சரியான சட்ட திருமணம் கிடையாது ஆனா மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு உயர்ந்த ஜாதி பொண்ணையோ அல்லது உயர்ந்த பணக்கார பொண்ணையோ பார்த்தா எனக்கு வந்து தாழ்வு மனப்பான் வந்துச்சு. நம்ம சட்டம் அந்த சட்டம் மாதிரி இல்லையே, அது கூட பரவாயில்ல எங்க அப்பா அம்மா சட்டத்தை வச்சு கொடுத்துறாங்க. இந்த பிள்ளைங்க சினிமாவுக்கு போகணுங்க, இந்த பிள்ளைங்க கடைக்கு போய் டீ குடிக்கணுங்குது, ஸ்டைலா கிரெடிட் கார்டு வச்சிருக்கு, என்கிட்ட ஒண்ணு இல்ல, எப்படி இந்த பிள்ளைங்களோட போட்டி போட போறேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை நடந்தேன். இந்த மகாராசா ஸ்டாலின் மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தேன். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவிகள் பள்ளிக்கூடத்து தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர வேண்டும் என்று சொன்னால் மாசம் மாசம் 1000 ரூபாய் பாக்கெட் மணி வந்துருதுல. ஆக எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஏதோ எண்ணிக்கையில பெருமையா இருக்கிற ஜாதி அதுக்கு உதவி செஞ்சா ஓட்டு கிடைக்கும், இதை செஞ்சா ஓட்டு கிடைக்கும் என்பது வாக்கு வங்கி அரசியல். ஆனால் எதை செய்தால் எல்லோருக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் எண்ணுகிறோமோ அது சமூக நீதி. அந்த சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதனாலதான் அவரை பாராட்டுறேன். இப்ப 1000 ரூபாய் அறிவிச்சிட்டாரு, இவங்களுக்கு 1000 ரூபாய் அறிவிச்ச உடனே சொல்றது ஒண்ணு இல்ல, எல்லாம் செஞ்சுட்டாரா, சொல்றதுக்கு மேல செஞ்சுட்டாரா, 1000 ரூபாய் அறிவிச்சிட்டாரா என்னன்னு பார்த்தாங்க. கடைசியா கலைஞர் பேனா மாட்டுச்சு, புடிச்சாங்க. கலைஞர் பேனாவுக்கு 80 கோடியில் பேனா வைக்கலாமா, இத வேற யாரும் கேட்டா கூட பரவாயில்ல. இப்ப ரோட்ல போறாருல்ல, ஏங்க அண்ணன் ராஜாண்ணங்க வாண முபாரக் அண்ணா வாண. கலைஞர் ரொம்ப எளிமையானவருண்ண, சும்மா ஒரு மஞ்சள் தூள் கூலி கிளாஸ் போட்டுருப்பாருண்ணே, ஏன்னா இவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நாங்க பதில் சொல்ல வேண்டியதுதான். அதுக்கு நாங்க சொல்லுவோம் அதை காரணம். ஆனா கேட்கறது எடப்பாடி பழனிசாமி கேட்கிற, எந்த எடப்பாடி பழனிசாமி, சரி முதல்ல அது எந்த பேனா சொல்றேன், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வர்றேன். அந்த பேனா எந்த பேனா, அந்த பேனா யாருடைய பேனா, அந்த பேனா என்னென்ன வந்திருக்கு நாட்டில், உழுதவள் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது. யார் சொன்னா, நாராயணசாமி நாயுடு சொன்னார், விவசாய சங்கம் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் முதலமைச்சர் 10,000 பேர் ஊர்வலம் போனாங்க. என்ன கேட்டாங்க உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது, எல்லாம் தெரியும், எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க. மாச கடைசியான 31ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள பணத்தை கட்டிருந்தோம் கரண்ட் பில்லு மோட்டாருக்கு. 1, 2, 3 நாள் டைம் கொடுப்பான், 4ஆம் தேதி வந்து பீஸ்கரை பிடிங்கி போயிடுவோம். இப்ப இருக்கு கணங்களுக்கு தெரியாது, பையனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எங்க பக்கத்து வீட்டில் நடந்திருக்கு. நல்லவேளை எங்க அப்பா விவசாயம் இருந்தா கூட எங்க அக்கா மாமா இந்த குமாரோட அப்பா அம்மா எல்லாம் எங்க வீட்டுல இருந்தவங்க, அவங்க சம்பளம் இருந்தவங்க மாசம் மாசம் கட்டிட்டோம், எல்லா ஊரும் கட்ட மாட்டாங்க. அண்டா அடை வைப்பாங்க, குண்டா அடை வைப்பாங்க, அப்புறம் மீட்பாங்க, தாலி அடை வைப்பாங்க. ஏன்னா அவன் பார்க்கவே மாட்டான், அவனுக்கு ரூல் பீஸ் கட்டி பிடிக்கிறான். எப்ப பீஸ் கட்டி போடுவான், நிறைய கதிர் வந்துருக்கும், கதிர் வந்து தலையை தொங்கும், இந்த 10 நாள் தண்ணி விட்டா கலைஞத்துக்கு வந்துடும், காய்ச்சி தொங்கும், அப்ப கரண்ட் கட்டி போடுவான், அப்படியே அடிச்சுவான் வைத்த. இதற்காக நாராயணசாமி நாயுடு சங்கம் மஞ்சள் துண்டை பச்சை துண்டை போட்டுட்டு போராட்டம் பண்ணிச்சு. யாரு முதலமைச்சர், எம்ஜிஆர் முதலமைச்சர், கொடுத்து கொடுத்து சிறந்த கரண்ட் ஒரு பேரு. என்ன கேட்டாரு, ஐயா எம்ஜிஆர் ஐயா என்னால முடியல ஐயா, ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறங்கய்யா, அதிகமா இருக்கியான்னு கேட்டார். துப்பாக்கி சூழல் நடத்தினார் எம்ஜிஆர். மீண்டும் முதலமைச்சராக கலைஞர் வந்தார், அந்த சங்கத்தை கூப்பிட்டு பேசினார், நீங்க என்ன கேட்டீங்கன்னு கேட்டார், ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைங்கன்னு சொல்லினார். அவர் சொன்னார் எம்ஜிஆர் நடிகர், அவர் பவுடர் போட்டு நடிச்சவர், அவர் விவசாயம் தெரியாது, திருக்கோளையில எனக்கு விவசாயம் தெரியும், இசையும் வேளாண்மையும் இவங்க குடும்ப சொத்து, அதனாலதான் எங்க பேர் இசை வேளாண், பரப்பு தெரியும், வாக்கியா தெரியும், நடவு தெரியும், நாத்து தெரியும், எல்லாம் தெரியும். நான் அறிவிக்கிறேன், நீங்கள் 1 யூனிட் கரண்டுக்கு 1 பைசா குறைக்க சொன்னீர்கள், நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாட்டில் இனிமேல் 1 யூனிட் கரண்டுக்கு 1 பைசா கூட செலுத்த தேவையில்லை என்று உத்தரவு போட்ட பேனா அந்த பேனா. அந்த பேனா வந்திருக்கிற புது தம்பிகள்லாம் சொல்றேன், இப்ப எல்லாம் ஜாலியா எல்லாரும் கேர்ல போறோம், முதல்ல கார் வாங்கினா தப்புனா, அப்புறம் கண்ணாடி ஏற்றிட்டு ஏசியில போறாருமா, இப்ப யாரும் சொல்றானா, இப்ப கார் இல்லைன்னா யூஸ் ஆகிறான், ஏசி இல்லையா, ஏசி இல்லாம மனுஷன் போனாங்க. முபாரக் நாங்க 96ல கார் வாங்கி ஒரு இடத்துல போகும்போது லேசா கண்ணாடி இறக்காம போயிட்டேன். ஒரு ஒன்றிய பிரதிநிதி, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நீ கண்ணாடி இறக்காம போன மனுஷங்க பண்ணேன்.
அப்படி இருந்த காலம் போய் இப்ப கண்ணாடி ஏத்தி ஏசி இல்லனா லூசு பாரு ஏசி கூட போட முடியல இவன் எல்லாம் ஒன்றே செய்யறாரு காலம் மாறி போச்சு அந்த மாதிரி காலம் மாறி போச்சுல அப்ப காலம் மாறாம இருந்தப்ப உங்களுக்கு தெரியாது நான் மாத்திருக்கேன் சின்ன பையனை பார்த்து சினிமா பாருங்க பழைய சினிமாவை மனுஷனை மனுஷனை வச்சு இருப்பான் மனிதனை மனிதனை வச்சு இருப்பான் இருக்கிற ஒரு வயசு 70 இருக்கும் கொத்த நாடி ஜாதியில கூட கீழே இருப்பாரு உட்கார்ந்து இருக்கிற சின்ன பையன் 25 30 வயசு கொழு கூட இவ்வளவு பேர் சொல்லுவான் ஏது உட்கார்ந்து இருக்கு சொல்வாரு சீக்கிரம் போயா நான் போகணும் சீக்கிரம் அப்படிமா இன்னும் ஒரு கூட வாங்கியா இல்லையாம்மா இவரால் இழுக்க முடியாது இவர் என்ன குதிரையா இவர் என்ன மாடா இழுத்துட்டே போ மனுஷனை மனுஷனே இழுத்துட்டு போகணும் எல்லாம் இப்படிதான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இதான் பட்டுக்கோட்டை கல்யாணம் கவிஞர் பாடினாரு ஆடி நடப்பவங்க தாடியை வளர்ப்போம் ஆடி நடப்பவங்க தாடியை வளர்ப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க நம்ப முடியாதவங்க அத்தனை பேரையும் மாடா இழுக்கிறோம் வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமான எல்லாத்தையும் இருக்கிறோம்டா வேகமா இருக்கிறோம்டா எங்க வாழ்க்கை ரோட்டோரமா கிடக்குறான் சாப்பாடு வழி இல்லைன்னா அந்த பாட்டை படித்து விட்டு கலைஞர் அறிவித்தார் தமிழ்நாட்டில் இனிமேல் மனிதனை மனிதனே வைக்கின்ற அவலம் இருக்கக்கூடாது என்று யாரெல்லாம் கைவண்டி ரிக்ஷா வச்சிருந்தார்களோ அவர்கள் கைகளில் சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தது அந்த பேனா அந்த பேனா தான் ஏன் இப்ப பெண்கள் உள்ள பேர் வந்துருங்களே சொத்துல சமபங்கம் நீங்க கேட்டீங்களா அம்பேத்கர் முயற்சி பண்ண பெரியார் சொன்னார் 1929 பெண்களுக்கு சத்து சொத்துல சமபங்கம் கொடுக்கணும் யாரும் ஒத்துக்கல 52 சட்டம் கொண்டு வந்தார் அம்பேத்கர் ஒத்துக்கிட்டாங்களா யாரும் ஒத்துக்கல அதனால கோஷ்டி வெளியே போன சட்டம் தூக்கி போட்டு 21 தந்தை பெரியார் கேட்டால் கிடைக்கவில்லை தீர்மானம் போட்டார் நடக்கவில்லை 52 அம்பேத்கர் சட்டத்தை கொண்டு வந்தார் நாடாளுமன்றத்தில் இங்க இருக்கிற பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் மறுத்தார்கள் மறுத்தது மட்டுமல்ல பொம்பளைக்கு சொத்து கொடுத்தா என்ன வேணாலும் ஓடி போடுவா ஒழுங்கும் கட்டு போயிடுவான்னு சொன்ன சொன்ன ஜாதி பிராமண ஜாதி சங்கராச்சாரி சொன்னார் இந்த இந்து மதவாதிகள் தான் சொன்னாங்க அதனாலே அம்பேத்கர் வெளியே போனார் 29 குரல் பெரியாருடைய குரல் 52 கையெழுத்து போட எத்தனை சட்டமாக அம்பேத்கர் அந்த குரலும் ஒடுக்கப்பட்டது இந்த கையும் அந்த பேனா உடைக்கப்பட்டது பெரியாருடைய குரல் ஒடுக்கப்பட்டது அம்பேத்கருடைய பேனா ஒடுக்கப்பட்டது அந்த குரலையும் பேனாவையும் ஒன்றாக சேர்த்து தன் பாக்கெட்டில் இருந்த அந்த பேனாவை எடுத்து பெண்களுக்கு சொத்திலே சமபங்கம் உண்டு என்று கையெழுத்து போட்டது அந்த பேனா சொல்லிட்டே போலாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் அந்த பேனாவுக்கு 80 கோடியா முதல்ல எடப்பாடி பழனிசாமி யார் தெரியுமா அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம் மேலாளர் குங்கு கண்டு சமுதாயம் கீழே அந்த ஓட்டு நிறைய இருக்கணும் இங்கே வந்திருக்காங்க நண்பர்கள்லாம் ஒரு செம்மாந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த நாகரிகமான வாழ்க்கை கொண்ட ஒரு நல்ல சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு நிலவரம் எல்லாம் உண்டு வில்லு வண்டியில தான் போவாங்க அந்த காலத்தில் குதிரை வண்டியில போவாங்க இன்னைக்கு எல்லாம் தோட்டம் துறவு வரப்பு வாய்க்கா தன்னந்தப்பம் எல்லாம் இருக்கு வசதியா இருப்பாங்க வசதியா இருப்பாங்களே தவிர கல்வி இருந்ததுனால கல்வி இல்லை நல்லா கவனிச்சிங்க பெரியார் பாடுபட்டது திராவிட மாடல் என்பது வெறுமனா 100 ஏக்கர் வச்சிருந்து அவங்க சமூகத்தில் அந்தஸ்து வந்துறாரு நான் அடிக்கடி சொல்லுவேன் இங்க இருக்க நாங்க 4 பேர் போய் பஸ் நிறுத்த நிறுத்துவாங்களா நீங்க 4 பேர் பின்ன இங்க இருக்க எல்லாரும் போய் பஸ் நிறுத்து பாருங்க நிறுத்துவாங்க பஸ் நிறுத்த மாட்டான் ஆனா ஒரே ஒரு போலீஸ் தரார் தொப்பி வச்சுக்கிட்டு விசில் வச்சுக்கிட்டு நிறுத்தினா நிக்கிறாரு இல்லையா ஏன் நிக்குது அந்த ஒற்றை மனிதன் மீது கல்வியும் அதிகாரமும் செலுத்தப்பட்டிருக்கிறது அந்த கல்வியும் அதிகாரமும் இல்லாத காரணத்தால் கவுண்டர் சமுதாயத்தில் யாரும் வரல வசதி இருந்தது யாரும் பிஏ இல்ல எம்ஏ இல்ல கலெக்டர் இல்ல ஆர்டிஓ இல்ல அந்த எடப்பாடி சமுதாயத்தை சார்ந்த வேளாளர் துண்டு வேளாளர் கவுண்டர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டியல் சேர்த்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த பேனா இந்த பேனா அந்த கையெழுத்த போடலன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கேயாச்சும் குடிமூட்டை வச்சிருந்திருப்பார் பிஏ எல்லாம் படிச்சிருக்க முடியாது இப்ப கியா கியாங்கிறார் அண்ணாமலை அவர் ஐபிஎஸ் ஆயிருக்க முடியாது ஆர்மி சீட் இருப்பார் அவர் அந்த கோட்டம் தான் வந்தார் அவர் இந்த சீனிவாசன் இருக்காங்களே என்ன என்ன சீனிவாசன் வானதி சீனிவாசன் அந்த அம்மா சிறந்த வக்கீலா இருக்கு இப்ப இந்த பேனாக்கு இல்லன்னா கலைஞரோட பேனா அந்த அம்மா எங்க திறந்த பாத்துட்டு அப்ப இந்த பேனா தான் எடப்பாடி சமுதாயத்திற்கு அங்கீகாரத்தை அதிகாரத்தை கல்வியை வழங்கிய பேனா அந்த பேனாவுக்கு 80 கோடி வழங்குறீங்க சரி எடப்பாடி பழனிசாமி யாரு தலைவர் அம்மா தானே ஜெயலலிதா தானே அந்த அம்மா என்ன கையில் போடுச்சு அந்த அம்மா என்ன கையில் போட்டு அதுக்கு 60 கோடி கட்டிருக்கிய அது என்ன கையில் போட்டு தெரியுமா அது என்ன பண்ணுச்சு நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு தெரியுமா அந்த அம்மா அதை வந்து இப்ப எல்லாம் சொல்றாங்க சசிகலா அதை தப்பு பண்ணல இந்த அம்மா தான் பண்ணுச்சுன்னு ஜட்ஜ்மெண்ட் அப்படி இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயலலிதா பண்ணது என்னன்னா ஒரு முதலமைச்சராக மக்கள் வரிப்பணத்திலே பொதுப்பணத்திலே வந்து முதலமைச்சருக்கு பணியாற்ற வேண்டிய ஒருவர் அரசியல் சட்டத்தில் கடமையாற்றிய ஒருவர் அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த
மணிக்க முடியாத கொள்ளைக்காரி ஜெயலலிதா பண்ணதுனால சொன்ன சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து மணிக்க முடியாத அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரின்னு சொன்ன ஒரு ஜெயலலிதாவுக்கு ஏன் ஊட்டு பணத்துல முபாராக்கு பணத்துல ஓம் பணத்துல உங்க பணத்துல உழவத்துடைய பணத்துல நீ 60 கோடி ரூபாய்க்கு நினைவிடம் கட்டுவ, இத்தனை கையெழுத்தை போட்டு இந்த நாட்டை புரட்டி போட்டு சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டு செய்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை தன் வாழ்நாள் எல்லாம் உயர்த்தி தான் வாழுகின்ற காலத்தில் இந்த சமுதாயம் ஓரங்கலமாவது உயர்ந்து விடாதா என்ற இயக்கத்திலேயே தன் வாழ்க்கையை கழித்த ஒரு மகத்தான மனிதனின் பேனாவுக்கு 80 கோடி ரூபாய் கொடுத்தா நீ கேட்கட்டும் என்ன உரிமை. ஆக இவ்வளவு சாதனை செய்த ஒரு அமைப்பு ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை குறை சொல்லாம எப்படி? இதை காப்பாத்துறதுக்கு யாரு? எடப்பாடியை காப்பாத்துறது அங்க ஒரு ஆள் மோடி. பெரிய அப்படியே எங்க போனாலும் கர்நாடகத்தில் ஊழல், திமுக ஊழல், பானர்ஜி ஊழல், ஒரிசாவில் ஊழல், இங்க ஊழல், அங்க ஊழல், எல்லா ஊரே ஊழல், இவர் மட்டும்தான் கிளீனா. என்ன கிளீனு? 10 லட்சம் கோடி அவர்தான் ஏமாத்திருக்காங்க, நல்லா கவனிங்க. அதானின்னு ஒரு ஆள் 10 லட்சம் கோடி ஏமாத்திருக்காரு. இவரை வந்து விமானத்தில் கூட்டிட்டு போறாரு, கூட்டிட்டு போற ஆஸ்திரேலியாவில் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கிறார், இலங்கையில கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கிறார், இன்னொரு நாட்டு கூட்டிட்டு போய் கொடுக்கிறார். யார் கண்டு கொடுக்கிறார்? இப்போ நான் ஒருத்தர் கூட்டிட்டு போய் ஒரு கடை கொடுங்கண்ணா, ஒரு 10 லட்சம் கொடுக்க மாட்டாங்கண்ணா. ஆனா அந்த ஆளை வந்து கடை கொடுப்பியா? ஆனா நான் பொறுப்பு, நீ கையெழுத்து போனா போடுவல்ல. அப்போ நான் வந்துட்டு 10 லட்சம் கடை வாங்கி கொடுத்து நான் அவன் ஏமாத்துறானா, அவன் திருடிட்டான்னா நானும் ஈக்குவலா திருடம் தானே. இவர் போய் சொல்லி இந்தியாவுக்கு நான் பிரதமர் நான் அது இது அவரு அவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு நீ கையெழுத்து நான் பொறுப்பு வாங்கி கொடுத்தேன். என்ன சொல்றான் அறிக்கையில? அமெரிக்கா கண்டுபிடிச்ச அறிக்கையில் என்ன சொல்றான்? அதானி செய்தது மிகப்பெரிய ஊழல், ஃப்ராடுங்கிறான், திருட்டுத்தனம். அதானி செய்தது திருட்டுத்தனம், அந்த திருட்டுத்தனத்திற்கு அரசாங்கத்தை பயன்படுத்தி இருக்கான்னு சொல்றான். அந்த திருடனை கூட்டிட்டு போனது இந்த திருடன். மோடிக்கு யோகிதா இருந்தா நாடாளுமன்றத்துக்கு வா சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஆக ஒரு மகத்தான ஆட்சி, ஒரு பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு நேரம் இல்லாதவர்கள் எடப்பாடி பழனிசாமி மூலமா, அங்க இருக்கிற மோடி மூலமா எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை திசை திருப்புவார்கள். இந்த ஆட்சிக்கு துணையாக இருங்கள். அடுத்த 3 ஆண்டுகளில் சாதனைகள் தொடரும் தொடரும். உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.